ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். அதாவது பார்த்துட்டிங்கன்னா வந்து மனுஷனே வந்து மனுஷனை கொண்டுட்டு கில்ட் எல்லாமே சுற்றிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து தன்னால் ஒரு மனிதன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கில்ட்டாக பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கு. ஸோ அது என்ன எங்கே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்துட்டு திப்பேஷ் அப்படின்னு ஒரு பையன் வந்து 21 இயர் ஓல்டு 21 வயசு பையன் தான். ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, யதார்த்தமாக குறுக்கால வந்து ஒரு நாய் வந்திருக்கு போல இருக்கு. இவர் வந்து நாயை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடு திரும்ப போய் பாவம் ஸ்கிட்டாகி அவர் வந்து பரிதாபமாக உயிரிழந்துட்டாரு. ஸோ இதனால் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய லாஸ், ஏன்னா ரொம்ப சின்ன பையன், 21 இயர் ஓல்டு, ஸோ இப்போவே இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி வந்து நாய்க்கு பயங்கரமான ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய அம்மா கிட்ட வந்து லைக் பேட்டி கேட்கும் போது செய்தியாளர்கள் பேசும்போது அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் யசோதா. ஸோ யசோதா அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் வந்துட்டு லைக் இறந்ததுக்கு அப்புறம் வந்து வீட்டு பக்கம்லாம் வந்துட்டு இருந்தது, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அதை துரத்துனாங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கிற டைமில் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து மடியில் வந்து தலை வச்செல்லாம் படுத்துட்டு எனக்கு ஏதோ ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் அது வந்து பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து ஊர்வலம் கொண்டு போவாங்களே இறந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறப்போ 8 கிலோமீட்டர்ஸ் அந்த நாய் பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கு போல இருக்கு. எல்லாருமே துரத்தினாலும் அந்த நாய் போகவே இல்லையா, அது பின்னாடியே கடைசி வரைக்கும் அந்த பையனை வந்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வரைக்கும் கூட வீடு வரைக்கும் கூட வந்துட்டு இருந்திருக்கு போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுக்கு பார்க்குறதுக்கே, வந்து ரொம்ப ஒரு நாய் இப்படி பண்ணதே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சிஸ்டர், அந்த பையனோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்களே, இது வந்து நாயோட தப்பும் கிடையாது இவனோட தப்பும் கிடையாது, நாய்க்கு என்ன தெரியும், இவன் வந்து வேணுட்டே இடிக்கணும் இல்லை இடிக்காமல் போகணும்னு நினச்சிடல, அந்த டைமில் அது வந்துடுச்சு, இது எதர்ச்சியாக நடந்துச்சு, நம்ம யாரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மோர் ஓவர் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்களோட ஃபேமிலியோட அட்டாச் ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து நாங்கள் தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அது வந்து என் கூட ஆறுதல் சொல்லிக்கிட்டு எங்கள் கூடவே இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசியிருக்காங்க. அதாவது எது எந்த நேரத்தில் எப்போ நடக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. அண்ட் இந்த காலத்தில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனுஷனே வந்து ஹியூமானிட்டியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, ஆனால் மிருகங்களுக்கும் இந்த அளவுக்கு மனசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக இந்த நாய் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.